இது மாட்ட பத்தின பிரச்சனை இல்லவா நாட்ட பத்தின பிரச்சனைடா நாட்டின் பொருளாதாரமே வீழும் நாமும் எடுக்கணும் பிச்சையடா. வணக்கம், நான் சுபஸ்ரீ தாமோதர சுவாமி பேசுகிறேன். எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஏறு தழுவுதலை பற்றி பேசுதாங்க. கோவை, திருச்சி, திருப்பூர், மதுரை எல்லா இடத்துலையுமே போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. சென்னை மரினால கூட அங்கே நம்ம பார்க்குறோமே, அங்கங்கே மீடியா வந்துட்டு எதுக்காக ஏறு தழுவுதல் ஆதரிக்கிறீங்க, நிறையா இளைஞர்கள் இருக்கிறீங்களே, ஏறு தழுவுவதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், எதனால் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. மீடியாக்களுக்கு அங்கே இருக்கிறவங்க பதில் சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுத்துட்டே வராங்கன்னே சொல்லலாம். சரி, நான் எதுக்காக இந்த பதிவு பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? பீட்டா நிறுவனத்திற்காகவும் மற்ற பீட்டாவை ஆதரிக்கும் சில நபர்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா அத்தனை இளைஞர்கள் அங்கே போய் ஆதரிச்சுட்டு இருக்கும்போதே இங்கே ட்விட்டரில் ஒரு சில தமிழ் இளைஞர்கள் கூட பேன் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத ரொம்ப ஃபேமஸாக எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்கங்கிறத நான் பார்க்குறேன். எதனால் இவங்களுக்கு இந்த அறியாமை அப்படின்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பற்றி தெரியலையோ என்னவோ, அதனால்தான் ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு நாலு வார்த்தை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏறு தழுவுதலை காப்பாற்றுறது நம்ம வாழ்வாதாரத்தை காப்பாற்றுற மாதிரி, ஏறு தழுவுதலை ஆதரிப்போம் வாழ்வாதாரத்தை காப்போம். ஏறு தழுவுதலை எதிர்க்கிறவங்களுக்காக சொல்கிறேன், ஏறு தழுவுதல் எப்படி நடக்கும்னு ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். ஒரு திமிழை ஒருவன் தழுவி 50 அளவை கடந்து நிற்பான் அவன் குலம் காப்பான் எஞ்சியவை வயல் புகும். பொருள் என்னன்னு தெரியுமா? திமிழ் என்பது காளையின் முது பகுதியில் காணப்படும் ஒரு ஜல்லிக்கட்டு வீரன். திமிழை தழுவியே காளையை அடக்க முற்படுவான். எந்த காளை 50 அளவை கடப்பதற்குள் அடக்கப்படுகிறதோ அவை தோற்ற காளையாகும். அப்படி தோற்ற காளைகள் வயலுக்கு கொண்டு செல்லப்படும். 50 அளவைக்குள் அந்த வீரனை புறம் தள்ளிவிட்டு காளை 50 அளவை கடந்து ஓடுமாயின், நோடி நிற்குமாயின், அந்த காளை ஜெயித்த காளை. அந்த காளையை கொண்டே இனப்பெருக்கம் செய்யப்படும். இது தமிழனின் மரபு, இது தமிழனின் வீரம், இது தமிழனின் பண்பாடு, இதுதான் தமிழனுக்கு வாழ்வாதாரமும். இவை மட்டுமல்லாமல் மனித குலம் காக்கும் காளை எங்கள் இனத்தை காக்கும் பண்புமாகும். ஜல்லிக்கட்டிற்கு தடை கோரியவர்கள் மீது அளவற்று கோபம் இருந்தாலும் சற்றே சிந்தித்து பார்த்தால் எதிர்ப்பாளர்களுக்கு நன்றி கூற விளைகிறேன். காரணம் என்ன தெரியுமா மைடியர் எதிர்ப்பாளர்களே? உங்களால் தான் எங்களை போன்ற இளைய சமுதாயத்தினருக்கும் மற்ற நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் ஜல்லிக்கட்டின் உண்மை நோக்கம் சென்றடைய காரணமாயிருந்தது. ஜல்லிக்கட்டை தடை செய்ததன் வாயிலாக நீங்கள் ஜெயித்ததாக எண்ண வேண்டாம், சாதித்ததாக எண்ண வேண்டாம். அனிமல் லவ்வர்ஸ் என்ற பெயரில் நீங்கள் செய்யும் அனைத்தும் வெறும் கபட நாடகம் என்று தெல்ல தெளிவாக அறிந்துள்ளோம் என்பதே திண்ணம். நாங்கள் வீர தமிழர்கள் மட்டுமல்ல, விவேகமுள்ளவர்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். கால்நடைகளை பற்றி அறிந்த பின்னர் பேசினால் உங்களுக்கு எங்களோடு மோத தகுதி இருக்கும். கால்நடைகளை பற்றி ஏதும் அறியாமல் குளிரூட்டிய அறையில் அமர்ந்து சம்பாத்தியம் பார்க்கும் உங்களுக்கு எங்களை போன்ற விவசாய வம்சத்திடம் பேச தகுதி இல்லை என்பதே திண்ணம். இன்னும் உங்களுக்கு அனிமல்லவர் என்ற எண்ணம் உள்ளதா? தயை கூர்ந்த அந்த எண்ணத்தை விடுங்கள். உண்மையில் நீங்கள் தான் அவர்களை அழித்து இருக்கிறீர்கள். இதற்கு மேலும் உங்களுக்கு நாய் புனை ஆடு மாடு வளர்த்து தோன்றுகிறதா? எங்களுடன் பாருங்கள். எங்கள் கோவை மண்ணையும் எங்கள் மதுரை மண்ணையும் வந்து பாருங்கள். ஒரு காளையை வளர்த்தி காட்டுங்கள். உங்களை நாங்கள் அனிமல் லவ்வர் என்று ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுக்குள் ஒவ்வொருவரையும் சமூக வலைதளங்கள் மூலமாக நான் கவனித்து வருகிறேன். உங்களை பொறுத்த மட்டில் நாயும் பூனையும் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படுகிறது. சில வாரங்களுக்கு முன் உங்களால் நடத்தப்பட்ட மோஸ்ட் கியூரியஸ் டாக் காம்படிஷன் என்னை மேலும் சிந்திக்க வைத்தது. ஒரு அழகான நாயை தேர்ந்தெடுக்க ஒரு போட்டி நடத்தப்பட்டது. இப்படிப்பட்ட போட்டி எதற்காக நடத்தப்படுகிறது? ஐ மீன், டு யூ ஹாவ் எனி மாரல் ரீசன் பிஹைண்ட் திஸ் காம்படிஷன்? இன்னும் புரியவில்லையா? அதாவது இந்த போட்டிக்கு பின்னால் என்ன தார்மீகம் இருக்கின்றது? ஒரு அழகான நாய்க்குட்டியை தேர்ந்தெடுத்து தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அந்த அழகான நாய்க்குட்டி தான் பிரீடிங் கிங், அதாவது இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்த போகிறீர்களா? இல்லை, அந்த நாய்க்குட்டியை வயலுக்கு கொண்டு சென்று வயலில் நீர்ப்பாய்ச்சி விளையாட வைக்கப் போகிறீர்களா? இல்லை. ஆனால் ஜல்லிக்கட்டில் தி பெஸ்ட் புல் ஆக
தேர்ந்தெடுக்கப்படும் காலை, அதாவது 50 அளவை முடிவதற்குள் ஏறுதளவும் மான்மகனை புறந்தள்ளி கடக்கும் காலை, ஜல்லிக்கட்டில் வென்ற காளையை கொண்டே இனப்பெருக்கம் செய்யப்படும். மற்ற காளைகள் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும். என்னிடம் மற்றும் ஒரு கேள்வி உள்ளது. ஏன் உங்கள் நிறுவனம் காளைகளை மட்டுமே குறிவைக்கின்றது? புரியவில்லையா? Why do you target only male bulls? Why only male? காரணம் நான் சொல்லட்டுமா? காரணம் என்னவென்றால், காளை இனம் அழிந்தால் போதும், பசுக்களால் இனப்பெருக்கம் செய்ய இயலாது. இது போதுமே உங்கள் ஜெர்சி பசு வந்து எங்களுக்கு நோய் நொடியை பரப்ப? உங்களிடம் நாங்கள் வேண்டுகோள் வைக்கவில்லை, எச்சரிக்கை விடுக்கிறோம். எப்போது நம்முடைய காளை இனம் அழிகின்றதோ அன்றே நம் மனித இனமும் அழிவை நோக்கி பயணிக்கிறது என்பதே பொருள். இயற்கை செயற்கையானால் எவ்வளவு கெடுதலோ அவ்வளவு மோசமானது செயற்கை முறையில் பசுக்கள் பிறப்பது. அப்படி பிறந்த மாட்டின் பாலை A1 பால் வகை என்று அழைப்பர். அப்படிப்பட்ட பாலை நாம் பருகி வந்தோமேயானால் இதய நோயும் சர்க்கரை நோயும் புற்று நோயும் நம்முடைய அடுத்த தலைமுறையினரை தாக்கும். 20 வயதில் சர்க்கரை நோயின் பிடியில் சிக்க வேண்டுமா நமது குழந்தைகள்? அதற்கு நாம் அனுமதிக்கலாமா? இன்று தவறுக்கு தாளம் போடும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாளை உங்கள் பிள்ளைகளுக்கு பாலை கொடுப்பதற்கு பதிலாக நோயினை ஊட்டப் போகிறீர்கள். அதற்காகத்தான் நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். விழித்தெழுங்கள், போராடுவோம். நம்முடைய பாரம்பரியத்தை மட்டுமல்லாது நம்முடைய இனத்தையும் நம்முடைய கால்நடை தெய்வங்களையும் காப்போம். ஏறுதழுவுதலை ஆதரிப்போம். வாடி வாசலை வாடிய வாசலாக விட்டுவிடாதீர்கள். நாங்கள் விடமாட்டோம், வாடி வாசலை வாடிய வாசலாக விடமாட்டோம் என்பதை காண்பிக்கவே இன்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது புரிகிறதா மாணாக்கர்களின் பலம்? ஏறுதழுவதலை ஆதரிப்போம், வாழ்வாதாரத்தை காப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. இப்படிக்கு சுபஸ்ரீ தாமோதர சுவாமி. இது மாட்டப்பட்டின பிரச்சனை இல்லவா, நாட்டப்பட்டின பிரச்சனைடா. நாட்டின் பொருளாதாரமே வீழும், நாமும் எடுக்கணும் பிச்சையடா.